குருவே சரணம். குருவே, போன வாரம் நம்ம கிளாஸில் நீங்கள் பேசினது 1.5 மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் 10 டைம் வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே கேட்க நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 5 அர்த்தம் 10 அர்த்தம் புரிஞ்சுது. அந்த 10 அர்த்தத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே கடைசியில் நீங்கள் சொன்ன அந்த 0 தான் நிற்குது. அப்போது உலகமே போய் உலகமே 0வாக இருக்குது. இத்தனை நாளாக இதெல்லாம் தெரியாமல் இந்த பொய்யான ஒரு உலகத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, காசு இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, எனக்கு ஒரு நாளாச்சும் நான் நிம்மதியாக இருப்பேனா அப்படின்னு கேட்டு கடைசியில் அது எப்படி பொய்யான ஒரு இடம் நமக்கு எப்படி நம்ம கேட்டதை நம்ம கொடுக்கும். நிஜமா குருவே, உங்ககிட்ட வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் குருவாக எங்கள் அப்பா தான் உங்ககிட்ட என்னை அனுப்பியிருக்காரு. எல்லாமே தெரியலன்னு ஓரளவுக்கு உங்களால் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. எல்லாமே போய் எல்லாமே 0. அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு இந்த 3 நாளாக யாரை பார்த்தாலும் எனக்கே தெரியாமல் பேசவே தோண மாட்டேங்குது. எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன், எனக்குள்ளேயே நான் 1000 கேள்வி கேட்டுக்கிறேன், எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லி எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன். எல்லாத்துக்குமே எனக்கு ஒரே தெரியுது, ஒரே முடிவு, உலகமே 0. அப்போ இப்படி நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கும். நீ ஏன் அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்க பேச ஆரம்பித்தா போதும், எனக்கு பாவம், அவங்கள பார்த்து எனக்கு பாவமாக தெரியுது. எனக்கே தெரியாமல் அவங்கள பார்த்து நான் அழுகிறேன். சத்தியமாக குருவே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. இன்னும் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இன்னும் இந்த பொய்யான உலகத்தில் எல்லாரையும் நம்பி எல்லாருமே நம்மளை மாதிரி இல்லை குருவே, நம்ம உண்மையாக இருக்கோம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பொய்யாக இருக்காங்க. பொய்யான உலகத்தில் எல்லாருமே பொய்யாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி இப்போது உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது குருவே. பல பேர்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க புருஷனுக்குலாம் ஒன்றும் தெரியாது நினைச்சிருக்கீங்க. அது எப்படி தெரியாம இருக்கு? எல்லாம் கடவுள்னு வச்சுப்போம், நீங்களே கடவுள்னு சொல்லிட்டேன். அப்ப அவங்களும் கடவுளா இருக்கிறப்போ அது அந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கு, நீங்க உங்க கர்மாவை அனுபவிக்க பிறந்த. இதுல என்ன பெரிய ஈகோ, நீ பெரியாள் நான் பெரியாள்னு? ஒருத்தர் ஒருவர் சப்போர்ட்டிவா இருந்துட்டு போங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு போங்க. உன் கர்மாக்கு நான் ஹெல்ப் பண்றேம்மா, என் கர்மாக்கு நீ ஹெல்ப் பண்ணுமா, அவ்வளவுதான் வாழ்க்கை. நான் பெரியாள், என் கண்ட்ரோல்ல நீ இருக்குன்னு நினைச்சாதான் பஞ்சாயத்து. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அன்பா இருந்து பாருங்க, சோத்துல விச வைக்கணும்னு நினைச்சாலும் வைக்க முடியாது. கை வரைக்கும் போவாங்க, வைக்க முடியாது. ரிவர்ஸ்ல வந்துடும், பக்கத்துல போவாங்க, சோத்துல விச வைக்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அன்பை மட்டும் காமிச்சு பழகி நீ ஒண்ணுமே பண்ண முடியும். என்னடா தடுக்கும்? ஏன், எது தடுக்குது? உள்ள இருக்கிற இறைத்தன்மை தடுக்கும், தொடவே விடாது. இப்படி சம்பாதிக்கணும். ரெஸ்பெக்ட் இஸ் டு பி ஏர்ன்ட், நாட் டு பி ரெக்வஸ்டட். எதனை விதம் புரிஞ்சு வரணும், மரியாதை தானா வரணும். ஆக்டிவிட்டியை பார்த்து வரணும். எனக்கு மரியாதை கூட அதை கூட எது கேட்குறீங்க? அசிங்கமா இல்லை, கேட்டு வரதா மரியாதை? உங்க ஆக்டிவிட்டியை பார்த்து தானா உங்க மேல வரணும், அதான் மரியாதை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்ப நான் எப்படி இருந்தா என் மேல மரியாதை வரும்? ஒரே டெக்னிக் தான், புரிஞ்சுக்கலாமா? நான் என்னதான் இப்ப இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை சிறப்பா வாழணும்னு நினைக்கிறேன், நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன், ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்றது? ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணுங்க, எல்லாமே கிளியரா இருக்கும். இந்த விவேக் படத்துல வர ஒரே ஜோக் மாதிரி தான் இது. எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, மூக்கு வலிக்குது, இந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரே மாத்திரையில சரியாகுமானா? உனக்கு விஷம் மாத்திரை தான்டா கொடுக்கணும் பாருல்ல, அது ஆக்சுவலா காமெடி. ஆனா உண்மையாகவே உங்களோட மொத்த பிரச்சனை ஒரே மாத்திரை இருக்கு. இது விஷம் மாத்திரை கிடையாது, இது அமிர்த மாத்திரை. இந்த அமிர்தத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே கியூர் ஆயிடும். என்ன இந்த வாழ்க்கை? இதுக்கப்புறம் வழி இல்லாம வாழ்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு தன்மைக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம்? நடக்கிறத பூரா கனவா பாருங்க, அவ்வளவுதான் மேட்டர். இவ்வளவுதான் ரகசியம். இதெல்லாம் ஒரு நீங்க நான் பேசுறதுனா விடிய விடிய பேசலாம், அவங்களை சுத்தி விடலாம், குழப்பி விடலாம். எனக்கு பேச தெரியும், பேச தெரியாதுலாம் கிடையாது, என்னோட நோக்கம் அது கிடையாது. சிம்பிளா புடிச்சுக்குங்க, கடவுள் காமெடி பண்றத ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்கீங்க பஞ்சாயத்து. இதனாலதான் அவர் சீன் எழுதிட்டாரு. என்ன சீன் எழுதியிருக்கிறாரு? இந்த சீன்ல போய் ஓ மனைவிக்கு கட்டி புடிச்சு நீ முத்தம் கொடுக்கணும்ன்றது சீன்ல எழுதியிருப்பாரு. நீங்க என்ன பண்றீங்க? மனைவிய கொலை பண்றக்கா புரியுங்க, தான் பஞ்சாயத்து. அவர் என்ன சீன் எழுதியிருக்கிறாரோ, சீன் எழுதுனத நடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. டயலாக் எழுதிட்டாரு, ஸ்கிரீன் பிளே எழுதிட்டாரு, கதை எழுதிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. அவர் ஆக்ஷன் சொன்னா நீங்க என்ன பண்ணும்? இப்ப எப்படி போய் முத்தம் கொடுக்கறது மட்டும் பாருங்க சார், முத்தம் கொடுக்கறது மட்டும் தான் வேற. அங்க போய் நின்றுட்டு என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பஞ்சாயத்து குழு. இந்த பக்குவம் எப்போ வரும்? பயிற்சி பண்ணாதான் வரும். யார் சொல்லி கொடுப்பா? உங்க மனசே சொல்லி கொடுக்கும்.
இத்தனை வருஷம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இத்தனை வருஷம் ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இந்த வாழ்க்கையை? நீங்களா தானே கத்துக்கிட்டீங்க? என்ன தப்பு தப்பா கத்துக்கிட்டீங்க? அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. நீ விளைஞ்ச அரிசி தாங்க மேட்டர், நல்லா நீ நல்லா விளைஞ்ச அரிசி தான். அங்கங்க கொஞ்சம் கல் இருக்கு, அந்த முறத்தை எடுத்து புடைச்சு கல்லெல்லாம் வெளியேற்றிட்டேன்னா சூப்பரான சமையலுக்கு உண்டான அரிசியா மாறி, நீ அவ்வளவுதான் கான்செப்ட். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அமைதிக்குள்ள போங்க, கசகசன்னு பேசி தெரியாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பேசி என்ன பண்ண போறீங்க? எவனுடைய அறிவு பூர்த்தி ஆகி விடுமோ அவனுடைய பேச்சு குறைஞ்சிடும், அமைதிக்கு போயிருவாங்க. ஏன் பேசி ஒரு புரோஜனம் இருந்து அவனுக்கு நல்லா தெரியும் என்ன பேசினாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது. சரி, அப்ப இந்த ஞானம் வந்துருச்சு, அப்ப நான் என்னப்பா வர்றது பூரா அக்செப்ட் பண்ணா என் வாழ்க்கை அப்படின்னு பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு சத்தியம் இன்னைக்கு நான் பண்ணித்தரேன், இது என் சத்தியம் இல்ல, பல கோடி சித்தர்களோட சத்தியம், பல கோடி முன்னோர்கள் என் பின்னாடி இருக்கான்ற திமுறுல தைரியத்துல இந்த சத்தியம் பண்ணித்தரேன் நான். இதை நீ திமுறா கூட எடுத்துக்க, நான் ஒரு சத்தியம் பண்ணித்தரேன். என்ன தெரியுமா? எந்த கேள்வியும் இறைவனை கேட்காதீங்க. பண்ண தப்புக்கு பூரா வீட்டுல ஒரு ரூம்ல தனியா உட்காந்து கதறி கண்ணீர் வரணும், மன்னிப்பு கேட்டுருங்க. முதல்ல முதல் வேலை மன்னிப்பு தான், என்ன வரைக்கும் பண்ண தப்புக்கு கண்ணீர் நல்லா வரணும். வரலனால வாண்டடா கொண்டு வாங்க, முதல்ல கஷ்டப்பட்டு கொண்டு வாங்க, அப்புறம் இஷ்டப்பட்டு வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேல. மன்னிப்பு முதல்ல. செகண்ட் மேட்டர் என்ன? கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும் கண்டபடி கேட்காதீங்க. அந்த ஆளுக்கு தெரியாதா எதை கொடுக்கணுங்க? இந்த செகண்ட் வரைக்கும் உயிரோடு இருக்கீங்க, மத்தவன் பூரா அவுட் ஆகிட்டு இருக்கான் கொரோனால, வரிசையா போறேன் டப்பு 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 டப்புன்னு அவுட் ஆகிறாங்க, இன்னும் உயிரோட தானே இருக்கும். அப்ப இன்னும் இங்க ஏதோ நமக்கு வேலை இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஞான புரியல வந்துச்சுன்னா பேச்சு குறைஞ்சிடும். பேச்சு குறையும் போது அப்சர்வேஷனுக்கு போயிருவீங்க. அப்சர்வேஷன் போகும்போது என்ன ஆகும்? இந்த மனதின் வேகம் குறைஞ்சாவே உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் உங்களை தேடி அழகா வரும். அவ்வளவுதான் கான்செப்ட். பொருளாதாரம் வரும், பேரு புகழ் வரும், செல்வாக்கு வரும், வசதி வரும். ஆனா இது எல்லாமே பொய்யின்ற தன்மையில நீங்க இருந்தீங்கன்னா தான் எண்டுல முக்தி என்பது கிடைக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். எதன் எதுக்கு புரிஞ்சு? சும்மா போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ இவ்வளவு நாள் நீங்க படுற பொருளாதார பிரச்சனைக்கு காரணம், மனக்கவலைகளுக்கு காரணம், கஷ்டங்களுக்கு காரணம், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன? வாழ்க்கையை பத்தி என்னன்னு புரியல. இறைவனோட படைப்புல எதுவும் தப்பா இல்ல, பெர்ஃபெக்டா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு நன்றி சொல்லணும். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் அதெல்லாம் போகாதீங்க, அது எல்லாமே டூல்ஸ். டூல்ஸா போனீங்கன்னா பைத்தியமே புடிச்சிடும் உங்களுக்கு. புரிதல்ல போயிருங்க. புரிதல் என்பது என்ன? எந்த எக்ஸ்டர்னல் திங்ஸும் தேவையில்ல, மனசை வச்சே எல்லாத்தையும் பண்ணலாம். அதான் தந்திரா. மந்த்ரா யந்த்ரா தந்திரான்றாங்க. மந்த்ரா நமக்கு தேவையில்லை, எக்ஸ்டர்னல் திங்க். அதுக்காக வாய ஓபன் பண்ணி ஜெபிக்கணும், அது கூட பெரிய வேலை தான் நமக்கு. எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? யந்த்ரா எந்திரம் எவனாவது உட்காந்து எழுதிட்டு போனா வேலை செய்யும். எந்திரம் வேலை செய்யாதெல்லாம் கிடையாது, வேலை செய்யும், செய்யாமலாம் கிடையாது, செய்யும். எதுக்கு எந்திரம்? எதுக்கு நமக்கு தந்திரம் போதும். பார்த்துக்கிட்டே இருப்பேன், போற போக ஒரு காட்டு காட்டிட்டு போயிருவோம். இருக்குல்ல அதுக்கு பவர் இருக்குல்ல, அதை பிராக்டிஸ் பண்ணு. இருக்குல்ல உச்சகட்ட ஞானம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஒருத்தர் என்ன பார்க்க வர்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, கதர்றாரு என்ன பார்த்தோன்னே. நான் என்ன பண்ணேன்? இந்த உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே அழுத்தம் தான் கொடுக்குறாரு. அவரோட ஆத்மாவில் போய் கதர்றாப்ல. ஏன் இது எந்திரத்துல எந்திரம் இருந்தா தான் அதை பண்ண முடியுமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? தந்திரத்திலேயே பண்ணலாம். தந்திரம் என்பது என்ன? அதான் மைண்ட். அதுக்கு பேர் தான் சங்கல்ப சக்தி, மனோசக்தி, ஆத்மசக்தி, எல்லாம் மைண்டு தான். கிளியரா? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேணாம், சும்மா இருங்க. எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி சும்மா இருங்க. நம்புங்க முதல்ல, இது முதல்ல நம்புங்க. சத்தியமான வார்த்தை. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் வேற ரூட்ல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க போனீங்களா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் எண்டு. புடிச்சுக்கோங்க, இறுக்கமா புடிச்சுக்கோங்க, இறுக்கமா புடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த குரு பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள் கூடயே இருங்க, தப்பே கிடையாது. யாரை நினைத்தவுடன் உங்கள் மனம் லயமாகி விடுகிறதோ, ஒடுங்கி விடுகிறதோ, உடலும் மனம் லயமாகி விடுகிறதோ அவங்கதான் உங்க குரு. அதுக்கு நீ என் குருவை கும்பிடணும்னு அவசியமே இல்லை. குருவே இல்லாதவங்க காஞ்சி விஸ்வநாத சாமியை பிடிங்க. குரு இருக்கிறவங்க உங்க குருவை பிடிச்சுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க. ஒரு குருவை வச்சு இன்னும் புதுசா ஒரு ஆளை காமிச்சு மறுபடியும் உங்க டைமை வேஸ்ட் பண்ணி இவரை பிடிச்சு வாங்கினா இது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணவே கூடாது. யாருக்குமே டைம் இல்லைப்பா, இங்க யாருக்கும் டைம் கிடையாது. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நேரம் இல்லை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. வலது கைக்கு குடுக்கும் போது இடது கைக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க?
ஆனா அவ்வளவு குடுக்கணும் இடையில அவ்வளவு மேட்டர் மறைக்கணும் போது ஏன் அவ்வளவு நீங்க குடுக்கும் போது தான் வலது கைக்கு இன்னொரு இடது கைக்கு தெரியாது அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க நல்ல விஷயங்களை கொடுங்க அவங்களுக்கு